மீண்டும் ஒரு மீடியா கோவாச் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராமப்புறங்களிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்ற செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத கதைகளே இந்த நிகழ்ச்சியில் பதிவாகின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது மீடியா கோ வாட்ச். COVID-19 தொற்று காரணமாக நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மக்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் பரகஹதினிய பகுதியில் இன மத பேதம் எதுவும் இல்லாமல் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. குருநாகல் மாவட்டம் பரகஹதினியவில் உள்ள அமானா சர்வதேச பாடசாலையில் ஊரடங்கினால் வருமானத்தை இழந்த குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இந்த ஊரின் முக்கிய பிரமுகர்களின் முயற்சியுடன் அமானா சர்வதேச பாடசாலையின் அதிபர் HLM ஃபௌசான் என்பவரின் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. எங்களுக்கு பொதுவாக தெரியும் யாருக்கு எந்த பகுதியில் கஷ்டமான ஆட்கள் இருக்கிறாங்கண்டு. இது சம்மந்தமாக கொஞ்ச நாளாக ஒரு சேவை என்று செஞ்சோம். எந்த பக்கத்துக்கு மிச்சம் உதவிகள் போகுது, எந்த பக்கத்துக்கு போகுதில்லை, அப்படி ஒரு சேவை எடுத்த பிறகு தான் ஒரு மஷூராண்டு பண்ணி இந்த மாதிரி உதவிகளை செய்ய டிசைட் பண்ணினோம். அதனால் இந்த சில குரூப்புகளுக்கு இது இப்படி ஆட்களை டார்கெட் பண்ணி செய்யக்கூடிய ஆட்கள் அவங்களோடையும் நாங்கள் மஷூரா பண்ணினோம். அப்போ அதில் எங்களுக்கு விலங்கு வந்துச்சு. சில பகுதியில் மிச்சமே சரியாக கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பகுதியில் தான் நாங்கள் இந்த வேலையை திட்டத்தை செய்கிறோம். இன மத பேதம் எதுவும் இன்றி இந்த ஊரில் உள்ள வறுமையானவர்களை தெரிவு செய்து இந்த செயற்றிட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பொருட்களை பெறுவதற்காக வந்திருந்த அனைவரும் மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளியை பேணியிருந்தார்கள். உலர் உணவுப் பொருட்கள் அனைத்தும் சுகாதாரமான முறையில் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. யாழ் மாவட்டத்தின் சங்கானை பகுதியில் இருக்கின்ற மக்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அரசாங்கத்தினால் 5,000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு தொகை உலர்ணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆன போதிலும் கூட அவர்களுடைய அந்த பொருட்களும் பணமும் தற்போது முடிவடைந்திருப்பதன் காரணத்தினால் கூலி தொழில் செய்யும் மக்களுக்கு அந்த பிரதேசத்தில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அந்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். COVID-19 கொரோனா வைரஸினால் வலிகாம பிரதேசத்திற்குட்பட்ட பாண்டவட்டி கிராம மக்கள் பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். சூர்யா அண்ணன் பவளராணி, ஒரு ஒரு 5 காசுக்கு வழி இல்லையா? உங்கள் தார சாமானத்தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மற்ற சமத்திக்கு இப்போ தான் சேர்ந்து ஒரு 5,000 காசு அந்த அதைத்தானே வச்சு 5-10 அரிசி வேணேன்னு, தேங்காய் வேணேன், மிளகாய் வேணேன், சம்பளம் அரைச்சேன், கத்தரிக்காய் வேணேன்னு, அது கூட வச்சு சாப்பிட்டு கொண்டு நாங்கள் அதுவும் முடிஞ்சுது. காட்டுகளும் இல்லை, இப்போ மருந்துக்கு போகிறதுக்கு வசதியே இல்லையா, காசுகளே இல்லையா, பெரிய தட்டுப்பாடாக கிடக்கு, எங்களுக்கு பெரிய கரைச்சலாக கிடக்கு. இந்த தார அரிசிக்கத்தானே வேண்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு கண்டேன் காணடிக்கண்டேன் கிடக்கிறோம். யார்கிட்ட போக, வீட்டை போக, இந்த எல்லாருக்கும் பஞ்சம் பண்ணிட்டு நாங்கள் ஊரடம் போகிறேன் கிடவாடில் இருக்கிறோம். ஒருத்தர்கிட்ட மாற முடியாது சார். அடிமோகன் பாண்டவட்டை கிராமத்தில் மொத்தமாக 196 குடும்பம் இருக்குது. இந்த 196 குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு 4 குடும்பத்தை தவிர மற்ற குடும்பம் எல்லாமே அன்றாடம் கூலி வேலை செய்தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு இந்த கொரோனாண்ட வருத்தம் வந்ததுக்கு பிறகு நார்மலாக ஒரு 1.5 மாதத்துக்கிட்ட அவங்களோட வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் மகளும் மோசமாக இருக்குது. காரணம் என்னென்னால் அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை 5,000 ரூபாயும் கொடுப்பனவும் 6,000 ரூபாய் பொதி மட்டும்தான் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நிறுவனங்கள் மற்ற அமைப்புகள் ஏதாவது ஒரு 1-2 பேர் வந்து உதவி செய்திருக்கிறாங்க. ஆகவே இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சரியான வாழ்க்கை தரத்தை கொண்டு போக முடியாமல் இருக்குது. அவங்களோட வாழ்க்கை தரத்தை கொண்டு போகிறதுக்கு முடியுமான வரைக்கும் இனி என்ன நடக்கும்னு தெரியாது. ஆகவே அவங்களுக்கு நாளாந்தம் உழைத்து தான் அன்றன்றைக்கு அந்த சீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவங்களுக்கு இந்த வருமானம் போதாமல் இருக்குது அவங்களோட வாழ்க்கை தரத்தை நடத்துகிறதுக்கு. வேறு யார அமைப்புகள் இருக்குமா இருந்தால் இப்போ இந்த இடத்துல செய்கிற ஒவ்வொருத்தரும் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் 25, 30, 10, 20 பேருக்கு தான் ஒவ்வொருத்தரும் தாங்க இயன்றதை செய்கிறாங்க. எங்கட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வறுமை கோட்டின் கீழ் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மீள் குடியேற்றப்பட்ட 2007 மீள் குடியேறப்பட்டது பாண்டவட்டையில். இன்று வரைக்கும் சரியான வீட்டு திட்டங்களோ அல்லது சரியான ஒரு அபிவிருத்தியோ இது வரைக்கும் இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது. ஆகவே வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும்
மிக மோசமான நிலை இருக்குது. இவர்களுக்கு என்ன ஊக்குவிக்கணும் என்றால் வீட்டுத் தோட்டங்கள் அல்லது இருக்கிற இந்த சிறுகாய் தொழில், கோழி வளர்ப்பு அப்படியான விஷயங்களை ஊக்குவித்தாலும் கூட அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதை ஊக்குவித்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். புத்தளம் மதவாக்குளம் பகுதியில் இருக்கின்ற தேங்காய் வியாபாரிகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய தேங்காய்களை விற்பனை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். உலகம் முழுவதையும் அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸில் இருந்து தப்பிக்க உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா என்ற மூன்று எழுத்து உலகையே ஸ்தம்பிதம் அடைய செய்துள்ளது எனலாம். வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் அநேகமான நாடுகளில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ளது. இதற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் மிக நீண்ட காலமாக ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு இருப்பதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பொருளாதாரமும் மிகவும் வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. குறிப்பாக புத்தள மாவட்டம் ஆனமடுவ தொகுதியில் அமைந்துள்ள மதவாக்குள கிராம மக்களின் வியாபாரங்களில் தென்னை செய்கை முக்கியமான ஒன்றாகும். வெளி மாவட்டங்களிலிருந்து எடுத்து செல்லும் இத்தேங்காய்களை தற்போது வெளி இடங்களுக்கு எடுத்து செல்ல முடியாமையினால் இவ்வியாபாரம் மிகவும் வீழ்ச்சியடைந்த நிலையில் காணப்பட்டு வருகின்றது. இதுகுறித்து மதவாக்குளத்திலிருந்து கரீம் அவர்கள் எமது ஊடகத்திடம் கருத்து தெரிவித்த போது, இலங்கை திருநாட்டிலே தென்னை முக்கோணம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு மாகாணம் வடமேல் மாகாணம். இந்த வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு மாவட்டம். புத்தளம் மாவட்டத்தின் ஆனைமடுவு தேர்தல் தொகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு கிராமம் மதவாக்குளம். விவரத்தாழ வடமேல் மாகாணத்தின் ஒட்டுமொத்த தேங்காய் பாவனையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு கிராமம்தான் இந்த மதவாக்குளம் கிராமம். அண்மையில் முழு உலகையும் குலுக்கி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் கோவிட் 19 காரணமாக தெங்கு தொழிலை மேற்கொள்வதற்கு மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு உங்களுக்கு தெரியும், இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்ற தேங்காய் தினந்தோறும் 15-20 லாரிகள் மூலம் இந்த மதவாக்குளம் கிராமத்திலிருந்து தேங்காய்கள் வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த கோவிட் 19 வைரஸ் காரணமாக எந்த ஒரு தேங்காய் வியாபாரியிடம் இருக்கின்ற தேங்காய் தேங்கி கிடக்கின்றது. இதை விற்க முடியாமல் சுள்ளனா துயரங்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். வெளி மாவட்டங்களில் மேல் மாகாணத்தை பொறுத்த வகையிலே ஒரு தேங்காய் 100 ரூபாய்க்கு மேலாகவும், கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையிலே ஒரு தேங்காய் 120 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்படுகின்றது. இருந்தும் 35-40 ரூபாய்க்கும் இடையிலே விற்கப்படுகின்ற இந்த தேங்காயை எடுத்து செல்வதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் சுள்ளனா துயரங்களை இந்த தேங்காய் வியாபாரிகள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஊரடங்கு தொடர்ந்தும் அமுலில் இருப்பதனால் மக்கள் பல இன்னல்களுக்கும் பொருளாதார பிரச்சினைகளுக்கும் முகம் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்து மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். பரகாதினிய பகுதியில் இருக்கின்ற இளம் கண்டுபிடிப்பாளர்கள் இருவர் கோவிட் 19 தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் இரண்டை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். உபகரணமானது எம்பியூலன்ஸ் வண்டியினூடாக நோயாளிகளில் பயணிக்கும் போது அவருடன் பயணிக்கும் ஏனைய மருத்துவ உத்தியோகத்தர்களுக்கும் அம்பியூலன்ஸ் வண்டியினுள்ள ஏனைய உபகரணங்களுக்கும் நோயாளியிடமிருந்து வைரஸ் தொற்றானது பரவல் அடையாமல் தடுக்கின்றது. நோயாளிக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கவும் அவரது வெளிசுவாச வழி குழாய்களுக்கு பரவாமல் தடுக்கும் முறையிலும் இவ்வுபகரணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நோயாளியின் வெப்பநிலை சோதிப்பதற்காக வசதிகளும் இதில் காணப்படுகின்றது. இவரது இரண்டாவது கண்டுபிடிப்பு, அதாவது வெளி நோயாளர் பிரிவுக்கு சாதாரண நோயாளிகளும் கூட வரலாம், சந்தேகத்துக்குரிய நோயாளர்களும் வரலாம். எனவே எந்த ஒரு நோயாளியை பரிசோதிக்கும் போதும் வைத்தியர்கள் பாதுகாப்பு கவசங்களை அணிந்த வண்ணமே கடமையில் ஈடுபட வேண்டியிருக்கும். அத்துடன் ஒரு நோயாளியை பரிசோதித்த பின் அதே கவசத்துடன் மற்றொரு நோயாளியை பரிசோதிக்கும் சந்தர்ப்பங்களில், ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்ட நோயாளி கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஏற்பட்ட ஒரு நோயாளியாக இருப்பின் அவரது தொற்று பிற நோயாளிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். இதை தடுக்கும் நோக்கில் வைத்தியர்கள் அவர்களது
கவசங்களை மாற்ற வேண்டிய தேவைப்படும். இது அதிக பண வீரத்தை மட்டுமின்றி நேர வீரத்தையும் ஏற்படுத்தும். அத்துடன் இக்கவசம் உடையானது வைத்தியர்களுக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தலாம். இத்தகைய சிரமங்களை தடுப்பு நோக்கில் வடிவமைக்கப்பட்டதே இரண்டாவது கண்டுபிடிப்பாகும். இவ்வுபகரணங்கள் குருநாங்கள் போதனா வைத்தியசாலைக்கு எதிர்வரும் தினங்களில் வழங்கப்பட உள்ளது. 35-40 minutes சில இதுகள் கொடுக்க வேண்டி வரும், டக்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்போ இவர்கள் என்ன இதொன்று வரும், அதால் வந்து இவர் கை வெளியே வரும். அப்போ அதால் வந்துட்டு டக்ஸ் கொடுக்கலாம். சும்மா ஒரு பேஷண்ட் சொன்னால் ஆக்சிஜன் மட்டும் கொடுக்குறேன்னு சொன்னால் ஆக்சிஜன் கொடுக்கலாம். அதே நேரம் இவருக்கு ஒரு ஃபில்டர் வந்து இருக்குது, நார்மலாக மெடிக்கலில் யூஸ் பண்ண ஃபில்டர் உண்டு. பெரிய வார யார் வந்துட்டு ஃபில்டர் ஆகி தான் வரும். இதில் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்குள்ள இதான், இப்போ இந்த ஃபில்டரால் வந்துட்டு வெளியே உள்ள காற்றும் உள்ளுக்குள்ள காற்றும் வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கும். ப்ரெஷர் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகிக்கும். அவர் ட்ரீட் பண்ணி காட்டுங்க சார். ட்ரீட் பண்ணுறது இல்லை, அதான் உள்ள இவரை வந்து நார்மலாக அந்த வென்டிலேட்டர் போட்டோன்னு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வென்டிலேட்டர் வந்து இதாகும் கலரு இவர் திரும்ப கொலை அப்படின்னு கொலை. அப்போ அந்த டைமுக்கு வந்து வென்டிலேட்டர் மாஸ்க் எல்லாம் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது தவிர டெம்பரேச்சர் அதிகம் அளக்கணும்னு சொன்னால் அளக்கலாம். டெம்பரேச்சர் பொதுவாக வந்து SPO2 டெம்பரேச்சர் இதெல்லாம் நடந்து போடுறேன். அப்போ அது மாதிரி விஷயங்களை வந்து அளந்துக்கலாம். இவருடைய ஏஆர் எங்கால போகுது? இவர் ஆக்சிஜன் போட்டால் அவர் இருவார், இதுகளுக்கு தான் கார்பன் டை ஆக்சைடு வரும். இல்லை இது இந்த ஃபில்டர் வந்து இருக்குது, இந்த ஃபில்டரால் வெளியே வரும். இதில் வந்து இன்னொரு ப்ளோவர் செட்டப் ஒன்று இருக்குது, ப்ளோவரால் ஸ்டக் பண்ணி எடுக்கும் இறப்பாங்க. அப்போ அவரது ஆக்சிஜன் வந்து அவுட் ஆகுது இந்த இங்காலண்ணா? இல்லை அவர் ஆறு வெளியே வர வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் இங்கால அந்த ஏரா வந்து. அப்போ ஆக்சிஜன் எங்கால இன்னும் ஆகுது? இன்னைக்கு இதுதான் ஆக்சிஜன் வேல் தான் இது. ஆம்புலன்ஸில் ஆக்சிஜன் பட்டையை வந்து இதுக்கு அடிக்கலாம். அடித்தா அவருக்கு வந்து மாஸ்கால் ஆக்சிஜன் போகும். யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் முழுமையாக இராணுவத்தினரால் கிருமி நீக்கம் தெளிக்கப்பட்டு கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த பிரதேச செய்தியாளர் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் இராணுவத்தினரால் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடாதிபதி ரவிராஜ் முன்னிலையில் 51 பிரிவுகளும் 511 படை பிரிவுகளும் இணைந்து மருத்துவ பீட வளாகம் முழுவதும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கடந்த 20 50% ஆளணியுடன் கடமைகளை ஆரம்பிக்குமாறு விடுக்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைவாக யாழ் மாவட்ட கட்டளை தளபதியின் உத்தரவிற்கு அமைவாக இராணுவத்தினர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கிருமி தொற்று நடவடிக்கையை முன்னெடுத்தார்கள். இன்று எங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹை எஜுகேஷன் UGC எங்களுக்கு அறிவித்திருக்கின்றது. எங்களுடைய கம்பீட்டன் அத்தாரிட்டி ப்ரொஃபஸர் கந்தசாமி ஐயாவுக்கு, அதாவது வைஸ் சான்சலருக்கு அறிவித்திருக்கின்றது. 20 எங்களுடைய அலுவலக நடவடிக்கைகளை, அதாவது அலுவலக நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 50% மனித வளங்களை பயன்படுத்தி ஆரம்பிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தது. அதற்கிணங்க நாங்கள் இந்த சொல்லுவோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், COVID-19 தடுப்பு முறையை கையாண்டு என்னென்ன புரோட்டோகால்ஸ் எடுக்க வேண்டும் என்பதையும் வரையறுத்தியுள்ளது. அதன்படி முதற்கட்ட பிரகாரம் நாங்கள் டிஸ்இன்ஃபெக்ஷன், அதாவது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ண வேண்டும் எங்களுடைய மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி வளாகத்தையும் மருத்துவ பீட உள் திணைக்க உள் டிபார்ட்மெண்ட்ஸையும். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக எங்களுடைய CA-இன் வேண்டுகோள் இணங்க எங்களுடைய
இராணுவ தளபதி பலாலியில் இருக்கும் எங்களுடைய இராணுவ தளபதி அவர்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களுடைய மேஜர் ஜெனரல் லலித் மற்றும் இருக்கும் ஆர்மி பர்சனல் அதாவது இராணுவ ஊழியர்கள் எங்களுக்கு இராணுவ சிப்பாய்கள் அல்லது ஊழியர்கள் எங்களுக்கு மிகவும் அந்யோன்யமாக கன உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கட்டமாக முதற்கட்டம் இன்று எங்களுடைய மருத்துவப்பட வளாகமும் கட்டிட உட்பகுதிக்கும் இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் என்ற இதுகளை தெளிக்கும் பணியில் ஸ்ப்ரே பண்ணும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள். இது முதல் கட்டமாக எடுக்கப்படும் ஒரு நடவடிக்கையாகும். கோவிட் 19 தொற்று காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது. சில பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த பகுதிகளில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை சம்பந்தமாக பல்வேறுபட்ட அவதானங்கள் செலுத்தப்பட்டு வருகின்றன. அது சம்பந்தமான ஒரு பதிவு அடுத்து. கொரோனா நோய் பரவலானது பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளையும் பாதித்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு கருதி நாட்டில் அமுலில் உள்ள ஊரடங்கு காரணமாக அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் நான் கலை பிரிவில் உயர்தர பரீட்சை எழுத உள்ளேன். நாங்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அது என்னவென்றால், மாலை நேர வகுப்புகளுக்கு செல்ல முடிவதில்லை. பாடத்திட்டத்தை பூரணப்படுத்திக் கொள்ளவும் முடிவதில்லை. பாடத்திட்டத்தில் அரைவாசியை கூட இன்னும் படித்து முடிக்கவில்லை. எனவே நாங்கள் யோசிக்கின்றோம், இந்த கொரோனா காரணமாக நாங்கள் எவ்வாறு பரீட்சை முகம் கொடுப்பது என்று. சுய கற்றலுக்கான வசதிகளற்ற பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் விடுமுறை காலங்களில் வீடுகளில் விளையாட்டுகளில் ஈடுபட்டு தமது நேரங்களை கழிப்பதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். இந்த நாட்களில் பாடசாலை விடுமுறை வழங்கிவிட்டதால் பிள்ளைகளுக்கு படிக்க முடியவில்லை. எனவே நாங்கள் பெற்றோர் என்ற ரீதியில் பிள்ளைகளுக்கு படிப்பிப்பதற்கான முறை ஒன்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மாலை நேர வகுப்புகளுக்கு அனுப்பவும் முடியாது. எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் தொலைக்காட்சி மூலமாவது கற்றல் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வசதிகள் உள்ள பிரதேசங்களில் உள்ள மாணவர்கள் கற்றலில் ஈடுபடுகின்றார்கள். அப்படியாக கற்றலில் ஈடுபடுவதை கூட எம்மால் காண முடிகின்றது. நான் சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டேன். பெறுபேறுகள் வரும் வரை காத்து நின்றேன். கொரோனா பரவலின் காரணமாக அது இன்னும் வரவில்லை. ஏப்ரல் 30 அளவில் பெறுபேறுகள் வருவதாக கூறுகிறார்கள். அதனால் நாங்கள் வீட்டிலேயே சுயமாக உயர்தரத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். சுயமாக கற்கிறோம், டியூட் செய்கிறோம், இதக்ஸலாவ இணையதளத்தை கற்றலுக்காக பயன்படுத்துகிறோம். பாடசாலை மூடப்பட்டாலும் மாணவர்கள் தமது கற்றல் நடவடிக்கைகளுக்காக ஆசிரியர்களை தொடர்பு கொள்வது பற்றியும் நாம் அறிந்தோம். நான் சிங்கள பாடம் படிப்பிக்கும் ஒரு ஆசிரியை. இந்த நாட்களில் கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த வருடம் சாதாரண பரீட்சை எழுத உள்ள மாணவர்கள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு தமது சந்தேகங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் எங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம். கொரோனா வைரஸ் பரவலின் காரணமாக தடைப்பட்டுள்ள மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக அரசு ஒரு சிறந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. நாங்கள் தொலைக்காட்சியில் புதிய சேனல் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். அதில் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக கேபினெட் முடிவுகளின் படி ஐசேனல், நேத்ரா ஆகிய இரண்டு தொலைக்காட்சி சேனல்களை கற்றலுக்காக ஒதுக்கியுள்ளோம். எனவே வீடுகளில் உள்ள சிரமமான நிலைமைகளை நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். இதன் மூலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தீர்மானித்துள்ளோம். எப்படி இருப்பினும் மாணவர்கள் வீடுகளில் இருந்தபடி கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு உதவுவதே பெரியோர்களாகிய எமது கடமையாகும். கோவிட் 19 தொற்று மிக வேகமாக பரவி வருவது போலவே போலி செய்திகளும் மிக வேகமாக பரவி வருகின்றன. அடிப்படையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக போலி செய்திகள் சம்பந்தமான சில விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து வருகின்றோம். அடுத்து வர இருக்கின்ற பகுதி நோ ஃபேக் பகுதி. எமக்கு தெரியும், கடந்த இரு வார காலமாக இந்தியா முழுவதும் லாக்டவுன் செய்யப்பட்டுள்ளது. இந்த புகைப்படம் சமூக வலைத்தளங்களிலே மிகவும் வைரலாக பரப்பப்பட்டது. குறிப்பாக இந்தியாவிலே லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் அந்த சட்டத்தை மீறி
தமது இருப்பிடங்களுக்கு மேலே ஒன்று திரண்டு தொழுகையில் ஈடுபடுவதாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற போதிலும், நாங்கள் இந்த புகைப்படத்தை பற்றி ஆராய்ந்து பார்த்தபோது இது இந்தியாவிலே அல்ல, இது துபாய் நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் என்பது உறுதியானது. கோவிட்-19 தொற்று உலகளவில் பரவ ஆரம்பித்ததை தொடர்ந்து பல்வேறுபட்ட மருந்துகள் சம்பந்தமாகவும் அதனோடு தொடர்பட்ட விடயங்களும் தொடராக பேசப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இதுவரையில் கோவிட்-19 தொற்றுக்கான எந்தவிதமான மருந்துகளும் உத்தியோகபூர்வமாக கண்டுபிடிக்கப்படாத சூழ்நிலையில் பல மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இலங்கையில் பிரபலமான ஆயுர்வேத மருத்துவம் சம்பந்தமாகவும் அதனூடாக பின்பற்ற வேண்டிய சில வைத்திய வழிகாட்டல் செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் ஆயுர்வேத வைத்தியர் MIM ஃபஹ்மி அவர்கள் வழங்கியிருக்கின்ற செவ்வி அடுத்து வருகிறது எக்ஸ்பர்ட் டாக் பகுதியில். அன்றாடம் எமது உணவு பழக்க வழக்கங்களின் மூலம் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முறைகளாவன. இம்முறைகள் வைரஸ் கிருமிகளின் மூலம் பரவக்கூடிய நோய் அறிகுறிகள் உடையவர்களுக்கு மிகவும் ஏற்றதுடையாக அமையும் என நினைக்கின்றேன். இதில் முதலாவது, காலை 5 மணியளவில் எழும்பியவுடன் வெறும் வயிற்றுக்கு தேன் 20 ml சுடுநீருடன் பருகுவது ஏற்றதுடையது. அதனை தொடர்ந்து நீர் ஆவியொன்றும் பிடிக்க முடியுமென்றால் மிகவும் நல்லது. அதனைத் தொடர்ந்து தியானம் 15 நிமிடம் 20 நிமிடங்கள் தனிமேல் தியானம் செய்வது நோயெதிர்ப்பு சக்தியை கூட்ட வல்லது. காலை 6 மணியளவில் உடற்பயிற்சிக்குரிய நேரமாக இருக்கின்றது. இந்த உடற்பயிற்சியை ஒரு 15-20 நிமிடம் அளவில் மிதமான ஒரு இலகுவான உடற்பயிற்சியாக அமைத்து கொள்வது நல்லது. அதனைத் தொடர்ந்து 200-300 ml அளவுக்கு லெமன் சாறு கலந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸ், பப்பாசியை கொண்ட ஃப்ரூட் ஜூஸ் என்றால் மிகவும் நல்லது குடிப்பதற்கு. இவைகளை முடித்த பிறகு காலை 7 மணியளவில் காலை உணவு வேளையில் இலைக்கஞ்சி ஒன்று தயாரித்து பருகுவது மிகவும் ஏற்றது. இந்த இலைக்கஞ்சிக்கு முருங்காய் இலை மிகவும் ஏற்ற உடையாக காணப்படுகின்றது. இது நோயெதிர்ப்பு சக்தியை கூட்ட வல்லது. அது இல்லாத விடத்து முடக்கத்தான் இலை மிகவும் நல்லது. அதுவும் இல்லாவிடத்து ஹாத்தாவர் இலையும் நல்லது. இந்த இலைகளை தனித்தனியே தயாரிப்பது மிகவும் நல்லம். அத்துடன் இவைகளுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெந்தயம், தேங்காய்ப்பால் இட்டு தயாரிப்பது முறையாக அமையும். இதை பருகும் வேளையில்தான் உப்பு, அதாவது அயோடின் கலந்த உப்பு இட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுக்கு வந்து எங்களுடைய உடம்புக்கு அயோடின் மிகவும் தேவையாக இருப்பதனால். அடுத்ததாக காலை 10 மணியளவில் தேநீர் பருகும் வேளையில் கொத்தமல்லி கஷாயம் ஒன்று காய்ச்சி 1 கப் அளவில் பருகுவது ஏற்ற முடியாது. இந்த கொத்தமல்லி கஷாயத்துக்கு கொத்தமல்லி, மரமஞ்சள், இஞ்சி, மிளகு, கண்ணங்கத்திரி போன்றவர்களை இட்டு காய்ச்சி எடுத்துக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து பகல் உணவு வேளை 1 மணியளவில் பகல் உணவு சாப்பிட முதமே பழம், மிக்ஸ் ஃப்ரூட் பழம் 1 கப் 1.5 கப் சாப்பிடுவது நல்லது. அதனை தொடர்ந்த விடத்து பகல் உணவு மஞ்சள் இட்ட சாப்பாடு, மஞ்சள் சோறு சமைத்த சோறு மிகவும் ஏற்றது. இந்த சோற்றுடன் கலவங்கீரை வகை உண்டும், 4-5 மரக்கறி வகை, அது நிறமுடைய மரக்கறி வகைகளான கேரட், பீட்ரூட், வட்டக்காய், போஞ்சி, மற்றது புடலங்காய், பண்டக்காய் போன்றவை நல்லம். அத்துடன் இவைகளை சாப்பிட்ட உடனே 1 தேக்கரண்டி கரஞ்சீரகம் சப்பி சாப்பிட மிகவும் ஏற்ற முடியாது. அதன் தொடர்ந்து 300 ml மட்டுக்கு சுடுநீர் பருகுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக மாலை நேர வேளையில் காலை தேநீர் பருகிய போன்றே கொத்தமல்லி கஷாயத்தை காய்த்து அதுக்கும் அதே விதத்திலே காய்ச்செடுத்து 1 கப் கொத்தமல்லி கஷாயம் குடிப்பதும் மிச்சம் ஏற்றது. அதனைத் தொடர்ந்து முடியுமென்றால் நீராவி ஒன்றும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. இரவு 8 மணியளவில் இரவு உணவு வேளைக்கு முத பழத்துறை ஜூஸ், லெமன் ஜூஸ் இட்டு குடிப்பது 1 ml மட்டுக்கு மிச்சம் ஏற்ற முடியதாக காணப்படும். அதனைத் தொடர்ந்து ஓட்ஸ் இட்டு மரக்கறி பல வகைகளை இட்டு, அதாவது அதில் முருங்காய் முக்கியமாகவும் கேரட், வண்டக்காய், போஞ்சி, பருப்பு, பார்லிகளை இட்டு மரக்கறி சூப் ஒன்றை செய்து குடிப்பது ஏற்ற முடியதாகவும் இரவு உணவு வேளையில். அதனைத் தொடர்ந்து 1 தேக்கரண்டி கரஞ்சீரகம் சப்பி சாப்பிட்டு சுடுநீர் 300 ml அளவுக்கு அருந்துவது மிகவும் ஏற்றது. இறுதியாக தூங்கும் வேளையில் 3-5 தேக்கரண்டி அளவில் தேன் குடித்து சுடுநீரும் குடித்து விட்டு நீராவி ஒன்றை மேற்கொண்டு இரவு தூங்கும் என்றால் எங்களுடைய உடம்பு நோயற்ற சக்தியை மிகவும் அதிகரித்து
எந்த வகையான வைரஸ் கிருமிகளுடைய தாக்கத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முறையாக அமைந்து காணப்படும். மீடியா கோர்ஸ் செயற்திட்டத்தின் ஊடாக நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற 300க்கும் அதிகமானவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவது சம்பந்தமாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த செயற்திட்டத்தின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட்ட ஒருவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிரதேச செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mediacopwatch@gmail.com என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி. அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய செய்திகளை அனுப்பி வைங்கள். சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்காக அழைங்கள், தொடர்பினை ஏற்படுத்துங்கள் அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோருக்கு. இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்திருப்பவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம், மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம். இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர்கள் மன்றம், மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் மிஸ்ரின் மின்மணி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.